நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட காலா படத்தில் ஒரு முக்கியமான ஹீரோயினாக நடிச்சவங்க தான் ஹிந்தி ஹீரோயினான ஹீமா குரேஷி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம தலை அஜித்தோட வலிமை படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இந்த வலிமை படத்தை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து அஜித்தோட தீவிர ரசிகை, நான் பில்லா 2 படத்துலேயே அஜித்தோட ஜோடி போடணும்னு நினச்சி ரொம்பவே முயற்சி பண்ணேன், சில காரணங்களால் அது நடக்கலை, ஆனால் இந்த வலிமை படத்தில் நான் நடிச்சிக்கிறது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தில் எனக்கே ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்குது, ஃபைட் பண்ணியிருக்கேன், இதுக்கு வந்து கண்டிப்பாக நான் பாராட்டு தெரிவிக்க வேண்டியது அஜித்துக்கும் இயக்குனர் ஹெச் வினோத்துக்கும் தான். ரெண்டு பேருக்குமே தொலைநோக்கு பார்வை ரொம்பவே அதிகமாக இருக்குது, அதனால தான் ஒரு பெண்ணுக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா காலகட்டத்தில் நான் ரொம்பவே சோர்ந்து போயிருந்தேன், அப்போ நான் மும்பையில் தான் இருந்தேன், ஆனால் பாருங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்து அஜித்தோட ரசிகர்கள் வந்து எனக்கு ஃபோனில் வந்து ரொம்பவே வந்து மெசேஜ் பண்ணி என்னை வந்து பாராட்டி தள்ளிட்டு இருந்தாங்க, ரொம்பவே வந்து எனக்கு உற்சாகமாக இருந்துச்சு. ஸோ ரசிகர்கள் வந்து ஒரு நடிகர் மேலே இப்படியெல்லாம் வந்து அன்பு வச்சுருப்பாங்களா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையாலுமே வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே நம்ம அஜித்குமாருக்கு தான் போய் சேரணும். இந்த வலிமை படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், அதே சமயத்தில் அஜித்குமாரோட இமேஜும் வேறு லெவலுக்கு உயரும். எனக்கும் இந்த படம் ரொம்பவே முக்கியமான படமாக இருக்கும். இதுக்கு அஜித்துக்கும் ஹெச் வினோத்துக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அப்படின்னு ரொம்பவே மனசு விட்டு நெகிழ்ச்சியோடு வந்து சொல்லியிருக்காங்க ஹீமா குரேஷி. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட ப்ரோமோலே தெரியுது இவங்களுக்கு ஃபைட் சீன் தான் இருக்குன்னு. ஸோ இதுக்கு ஒத்தளிச்ச ஒரு மாஸ் ஹீரோ அஜித்தோட பெருந்தன்மையை பற்றி நம்ம பாராட்டியே தீரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். ஸோ கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணும் அப்படின்னு நம்ம நம்புவோம். அடுத்தடுத்து வர படங்களையும் ஹீரோயினுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான சீன்ஸாக இருக்கும் அப்படின்னு இது வந்து கண்டிப்பாக இது வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நம்ம சொல்லலாம். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இது பற்றி கருத்தை கான்பாஸ் தெரிவிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.